குளோபல் தமிழ் மூவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் குளோபல் தமிழ் மூவி சேனல் சார்பாக அவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரை விமர்சனத்தில் நம்ம வந்து பார்க்க போகிற படம் ஜெய் பீம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நன்னாளில் இன்பம் பெருகட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் வெற்றி மலரட்டும் பட்டாசு வெடிக்கும் போது குழந்தைங்க வந்து பார்த்து பட்டாசு வெடிங்க குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும்போது பெற்றோர்கள் கண்டிப்பாக கூட இருக்கணும் சேஃப்டியாக பண்டிகைகளை கொண்டாடுங்க இப்போ திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஜெய் பீம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் பிரைமில் வந்து இந்த படத்தை வந்து அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோடய திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜெய் பீம் இந்த இப்போ வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு டைட்டிலை வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சைகளை கிடப்பனாங்க சென்சாரில்மே சில பிரச்சனைகள் வந்ததாக சொல்கிறாங்க இப்போ நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம் இப்போ இந்த படத்தோட கதையை வந்து சுருக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி டெக்னீஷியனை பற்றி பார்த்துல இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா ஜோதியா இணைந்து இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க நானவேல் அவர் தான் வந்து படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து சூர்யா பருத்தி வீரன் சுஜாதா பிரகாஷ்ராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதையை வந்து சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு படம் எடுத்திருக்காங்க இருளர் சமூகத்தினருக்கு வந்து அநியாயம் வந்து ஒன்று ஏற்பட்டது அந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி எழுதப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன்னு இப்போ கதையை வந்து சுருக்கமாக பார்க்கலாம் அதான் இருளர் சமூகத்துக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வக்கீல் வந்து ஒரு பக்கம் வாதாடாரு சூர்யா வந்து பார்த்திங்கன்னா சந்துருங்கிற கேரக்டரில் வந்து எதிர் தரப்பு வைக்கலாம் அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாயம் கேட்டு வாதாட ஆரம்பிக்கிறார் நாயம் கிடச்சிச்சா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இப்போ ஜெய்பீம் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடிகர் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட்டு அரசாங்கத்தையும் எதிர்த்து எதிர்த்துருக்காரு அப்புறம் போலீஸ் அதிகாரிகளோட அவங்களுடைய வன்மத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தைரியம் வேணும் அது மட்டும் இல்லாமல் சென்சார்ல சில பிரச்சனைகள் வந்ததுனால தான் இந்த படம் வந்து திரையரங்குகளுக்கு வராமல் அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் படம் பார்க்கணும் அப்படிங்குற ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் கோர்ட்டு சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய அந்த வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்குது பொதுமக்களுக்கு ரொம்பவே ஆதரவாக வசனங்கள் இருக்குது அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து காட்சி அமைப்புகள் நானவேல் இயக்குநருடைய வசனங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சூர்யா வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காருனா உண்மையிலே அவர் வந்து மக்கள் மேலே இருக்கிற தான் காட்டுது படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஜெய் பீம் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான மூவி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்க முடியாது என்ன காரணம்னா ஓடிடி தளத்தில் ஆன படத்தை திரையரங்கில் திரையிட மாட்டாங்க அதனால் அமேசான் பிரைமில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ ஜெய் பீம் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனமோ சினிமா செய்திகளோ அல்லது இதர செய்திகளோடைய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குளோபல் தமிழ் மூவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி